பாரதிய ஜனதா கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம் நீடிக்குமா என்பதில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது முக்கிய தலைவர்கள் பாட்னாவில் முகாமிட்டுள்ள நிலையில் ஞாயிறன்று இப்பிரச்சினையில் இறுதி முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பீகாரில் பாரதிய ஜனதா மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் இடையே பதினேழு ஆண்டுகளாக கூட்டணி நீடித்து வருகிறது நிதிஷ்குமார் தலைமையில் தற்போது நடந்து வரும் கூட்டணி ஆட்சி மோடி விவகாரத்தால் கவிழும் நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டுள்ளது மோடியை எதிர்த்து வரும் நிதிஷ்குமார் அவர் பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சாரக் குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் அடுத்து நிதிஷ்குமார் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா அமைச்சர்கள் பணிகளை புறக்கணித்து ஒதுங்கியுள்ளனர் இந்நிலையில் லோக்சபா தேர்தல்

ிய ஜனதா குழு தலைவருமான நந்த கிஷோர் யாதவ் இதன் காரணமாக தாங்கள் யாரும் நிதிஷ்குமாரை சந்திக்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டார் இப்பிரச்சினை தொடர்பாக மாலையில் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் ஆலோசனைக் கூட்டம் துணை முதல்வர் சுஷில் மோடி தலைமையில் நடந்தது இதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அமைச்சர் சந்திரமோகன் ராய் பாரதிய ஜனதா மற்றும் ஐக்கிய ஜனதாதளத்தின் உறவு முறிந்தால் நிதிஷ்குமார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இது கூட்டணியில் மேலும் மோதலை அதிகரித்துள்ளார் இதற்கிடையே ஐக்கிய தளத்துடன் உறவை தொடர்வதை குஜராத் முதல்வரும் பாரதிய ஜனதா பிரச்சார குழு தலைவருமான நரேந்திர மோடி விரும்புகிறார் இதுகுறித்து பாரதீய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங்கிடம் தொடர்பு கொண்ட மோடி ஐக்கிய ஜனதாதள தலைவர்கள் சரத் யாதவ் மற்றும் நிதிஷ்குமாருடன் பேச்சு நடத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன இப்பிரச்சினை தொடர்பாக நிதிஷ்குமாருடன் ஆலோசனை நடத்த ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் பாட்னா வந்துள்ளார் ஞாயிறு அன்று நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்துக்குப் பிறகு கூட்டணி குறித்து இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது